ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். நாம இன்னைக்கு இருப்புச்சட்டி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன், சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். தோசை மாவு இந்த கரண்டிக்கு 3 கரண்டி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தோசை மாவில் நாம கேரட், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு ஒன்று போல் கலந்து இருப்புச்சட்டியில் எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேரட்டெல்லாம் போடுறதுனால நமக்கு சத்தானதும் கூட இந்த தோசை இருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 தோசை சாப்பிட்டா போதும், நல்லா ஹெவியாயிரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.